who created the sun. He's Allah Almighty. Who created the moon. He's Allah Almighty. Who runs the rivers and lakes. He's Allah Almighty. Who runs the clouds full of rain. He's Allah Almighty. Who forgives us when we commit many sins. Allah Almighty. Who looks down on us. Tell me who he is. Inna alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa sayyati amalina. Man yahdihillahu falamudilla la. ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பேருதவியால் அல் குர்ஆன் இறங்கிய இந்த அழகிய மாதத்தில் திருமறை குர்ஆனில் நபிகளாருக்கு நிறைய ஏற்படுத்திய அத்தியாயங்கள் என்கிற தொடரிலே நாமெல்லாம் இதுவரைக்கும் சூரத்துல் வாக்கியாவை பார்த்தோம் அதேபோன்று இதஷம்ஷு குவிரத் அத்தியாயத்தை பார்த்தோம் நேற்றைய தினம் நாம் சூரத்து நப அம்மையத்தை சாலுன் என்கிற அத்தியாயத்தை பார்த்தோம் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று ஆரம்பிக்கின்ற சூரத்துல் முர்சலாத்தை அல்லாஹ்வுடைய உதவியால் நேரமுள்ளவரை உங்களுடைய சிந்தனைக்கு எனக்கும் படிப்பினைக்கு சொல்லலாம் என்று நம்புகிறேன் சகோதரர்களே நீங்களெல்லாம் இந்த கடந்த நாட்களிலே சொல்லப்பட்ட இந்த அத்தியாயங்களுடைய பொருள்களை மீண்டும் மீண்டும் உள்ளத்திலே இருத்த வேண்டும் என்று நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஏன் தெரியுமா பல வித்தியாசமான வடிவங்களிலே அல்லாஹ் மறுமை ஆரம்பிக்கின்ற நிகழ்வுகளை நமக்கு சொன்னான் தன்னுடைய ஆற்றல்கள் குறித்து வித்தியாசமாக அல்லாஹ் விளக்கினான் தான் தான் மறுமையின் அதிபதி என்பதை அல்லாஹ் நமக்கு விளக்கமாக சொன்னான் மலக்குகளுக்குள்ள ஆற்றல்கள் குறித்து அல்லாஹ் நமக்கு விளக்கமாக சொன்னான் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இத்தகைய வசனங்களிலே கடந்த நாட்களிலே நீங்கள் பார்த்தது போலவே இன்றைக்கும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் முர்சலாத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா வன்னாஷிராத்தி நஷரா இந்த குர்ஆனிலே வருகிற வன்னாசியாத் வல் முர்சலாத் இப்படிப்பட்ட அதிகமான அம்சங்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மலக்குகளை அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி தருகிறார் வன்னாசியாத் இகர்கா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா உயிரை பிடுங்கி கஷ்டப்பட்டு வாங்குகிற காபிரான அல்லது பாவிகளுடைய மூமின்களுடைய பாவிகளுடைய ரூகுகளை பிடுங்கி இழுக்கிற மலக்குகள் மீது ஆணையாக அல்லாஹ் சொல்கிறான் அதுபோல இங்கே அல்லாஹ் சொல்கிறான் இந்த காற்றை வேகமாக கொண்டு வருகிற மலக்குகள் மீது ஆணையாக இந்த புயல் காற்று வீச வைக்கின்ற மலக்குகள் மீது ஆணையாக அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா இந்த பூமியிலே அல்லாஹ் மலைக்கு மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான் வஹி கொண்டு வருவதற்கு ஜிப்ரீலை நியமித்து வைத்திருக்கிறான் உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குகளை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான் இந்த பூமியிலே அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய மலக்குகளுடைய பெருமானத்தை அவர்களுடைய அந்த மகிமையை புரிந்து கொள்வதற்காகவும் வித்தியாசமான மலக்குகளுக்கு வித்தியாசமான பணிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள் இந்த மலக்குகள் மீது அல்லாஹ் சப்தமிட்டு கூறிவிட்டு சத்தியமிட்டு சொல்லிவிட்டு சொல்கிறான் இன்னமா து அதுன லவாக்கியம் நீ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை நிகழ்ந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நேற்றைய தினம் பார்த்தோமே அந்த நட்சத்திரங்கள் பிளப்பதும் சூரிய ஒளி பறிக்கப்படுவதும் அதே போன்றே அல்லாஹ் இங்கும் சொல்கிறான் பாருங்கள் கொஞ்சம் கவனமாக காதுகாத்து கேளுங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா ஃபைதன் நுஜூமு துமிசத் நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் பறிக்கப்பட்டு விடுமாம் வைத சமா உஃபுரிஜத் வானம் பிளந்து விடுமாம் வைதல் ஜிபால் உன்னுசிபத்
மலைகளெல்லாம் அப்படியோ பறந்து விடுமாம், மலைகளெல்லாம் அப்படியோ ஈசல்கள் போல பறந்து விடுமாம். வைதர் ருசுலு உக்கித்தத், அந்த வேளையிலே வானவர்களான தூதர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். எந்த நேரத்துக்கு இந்த வானம் புலந்து விட்டால் மலக்குகளே நீங்கள் அணி அணியாக இறங்க வேண்டி வரும். அல்லாஹ் சொல்கிறான், லியௌமில் ஃபஸ்ல், இறுதி தீர்ப்பு நாள் அது. அது மக்கள் மத்தியிலே பாவிகளை வேறாகவும் நல்லவர்களை வேறாகவும் பிரிக்கிற நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் இப்போது தொடர்ந்து சொல்லி வருகிறான், அந்த மறுமையில் பொய்ப்பித்தவர்களுக்கு கேடுதான், வயல் என்கிற ஓடைதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, மீண்டும் கொஞ்சம் யோசியுங்கள். அல்லாஹ் மலக்குகள் மீது சத்தியம் பண்ணினான், அல்லாஹ் மறுமை நெருங்கும் போது நிகழ இருக்கிற சில அடையாளங்களை சொல்லிவிட்டு இப்போது ரொம்ப அறிவுபூர்வமாக நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இப்படி கேட்கிறான். எப்படி தெரியுமா? அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், இதற்கு முதல் பல சமுதாயங்களை நாம் அழிக்கவில்லையா? இப்ப அல்லாஹ் இப்போதுதான் சொன்னான், இந்த வானத்தை வடிக்க வைப்பேன், நட்சத்திரங்களை விழ வைப்பேன் என்று சொன்ன ரப்பு சொல்கிறான், நான் கடந்த காலங்களிலே பல சமூகங்களை அழிக்கவில்லையா? அலம் நுஹ்லிகில் அவ்வலீன் சும்மா நுத்பிஉஹுமுல் ஆஹரீன், பிந்தியவர்களையும் அப்படித்தான் செய்வேன். கதாலிக்க நஃப்அலு பில் முஜ்ரிமீன், வானங்களை அழித்த எனக்கு, இதற்கு முன்வாழ்ந்த சமூகங்களை இல்லாமலாக்கிய எனக்கு இந்த பாவிகளுக்கு தண்டனை கொடுப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பொய்ப்பித்தவர்களுக்கு மறுமையிலே, அதாவது வயல் என்கிற ஓடை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்போது இன்னும் என்னை உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்கள், அலம் நஹ்லுக்கும் மிம்மா இம்மஹீன், உங்களை அற்பமான விந்திலிருந்து தானே நான் படைத்தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பெண்ணுடைய கட்பாறையிலே அதை தங்க வைத்தேன். எவ்வளவு காலம் அந்த தாயுடைய வயிற்றிலே அந்த சிசு இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக தீர்மானிப்பவர்கள் நாங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, கடந்த கால சமூகங்களை அழித்திருக்கிறேன், இந்த உலகத்திலே பல சமூகங்களை தொடர்ந்து அழிவை ஏற்படுத்திய ரப்பு நான், உங்களை படைத்த ரப்பு நான், நீங்கள் எவ்வளவு காலம் உங்களுடைய தாயுடைய கட்பாறையில் இருப்பீர்கள் என்பதை தீர்மானித்த ரப்பு நான். எனவே வயலுயோமைதிலில் முகத்திபீன், பொய்ப்பிக்கிறவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்போது தொடர்ந்து சொல்கிறான், இந்த பூமியை நாம் உயிருள்ளவர்களையும் மௌத்தானவர்களையும் அணைத்துக் கொள்ளுகிற பூமியாக ஆக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இதுவரைக்கும் இந்த பூமிக்குள்ளே எத்தனை ஜனாசாக்களை அடக்கி இருப்போம், இதுவரைக்கும் இந்த பூமிக்குள்ளே எவ்வளவு புதை பொருள்கள் இருக்கும், இதுவரைக்கும் இந்த பூமி எவ்வளவு சமூகங்களை விழுங்கி இருக்கும், இதுவரைக்கும் இந்த பூமி எத்தனை கருவூலங்களை உள்ளே வைத்திருக்கும், இதுவரைக்கும் இந்த பூமிக்குள்ளே அடக்கிய ஜனாசாக்களை எந்த மனிதனால் கணக்கிட்டு எடுக்க முடியும்? இந்த பூமி எப்படியான பூமியாம், எவ்வளவு பேரை அடக்கினாலும், எவ்வளவு ஜீவராசிகளை இந்த பூமி உள்ளே இழுத்து கொண்டாலும், இன்னும் இன்னும் அடக்க அடக்க ஒரு மடி போலாது இந்த எல்லா ஜீவராசிகளையும் மௌத்தான மனிதர்களையும் அது உள்ளே வைத்திருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜ்அலில் அர்லா கிஃபாத்தா, இந்த பூமியை நாம் ஒரு மடியாக ஆக்கவில்லையா? அஹ்யா அன் வ அம்வாதா, உயிருள்ளவர்களையும் உயிரற்றவர்களையும் அது தாங்கிக் கொள்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹான், அதிலே பயங்கரமான பிரம்மாண்டமான மலைகளை நாங்கள் நிறுவினோம். வஸ்கைனாக்கும் மாஅன் ஃபுராதா, நீங்கள் குடிக்கிற நல்ல தண்ணீரை உங்களுக்கு தந்தோம். இப்போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை அடுக்கி கொண்டு வந்து பாவிகளே, பொய்ப்பிக்கின்ற மனிதர்களே, இவ்வளவும் என்னால் செய்ய முடியுமல்லவா? இப்போது நீங்கள் எல்லாம் மூன்று நிழல்கள், அதாவது மூன்று கிளைகளை கொண்ட நரகத்தை நோக்கி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்தலிக்கு, நீங்கள் நடந்து போங்கள், இலா வில்லின் ஜி சலாதின் ஷுஅபு, மூன்று கிளைகளை கொண்ட அந்த நிழலை கொண்ட அந்த நரகத்தை நோக்கி நீங்கள் போங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, இதிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? கொழுந்து விட்டறிகிற அந்த கொடூரமான நெருப்பு, அதனுடைய சுவாலை, அதனுடைய வேகம், அது கக்குகிற விதம், இதனை அல்லாஹ் இப்படி நமக்கு வர்ணிக்கிறான், மூன்று கிளைகள் போல அந்த நெருப்பு மிக பயங்கரமாக பத்துமாம். அல்லாஹ் சொல்லுகிறான், தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மீண்டும் லா லலீலின்
அத வலா யுகனி மினல் லஹப் இன்னஹா தர்மி பி ஷரரின் கல் கஸர், அது சாதாரணமான நெருப்பு கிடையாது, அது நிழல் தருகிற நெருப்பு கிடையாது, அது அப்படியே நெருப்பு கங்கைகளை போக போக வீசிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நெருப்பு கங்கைகளை வீசுகிற ஒரு பயங்கரமான நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். கன்னஹா ஜிமாலாத்துன் சுபுர், அது அப்படியோ, அதாவது ஒட்டகத்தை போல, அல்லது வேறு சில தப்சீர்களிலே இந்த செம்புடைய துண்டுகளை எறிவது போல. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே, இந்த பூமியிலே சாதாரணமாக ஒரு தட்டான் கொளுத்துகிற நெருப்பை பார்க்கிறோமா இல்லையா, ஒரு சப்தத்தோடு வேகமாக வருகிறதா இல்லையா. இந்த பூமியிலே நிறைய சருகுகளுக்கு உடனடியாக தீமூட்டி பாருங்கள், அது ஒரு சப்தத்தோடு பத்துகிறதா இல்லையா. சாதாரணமாக சில பொருட்கள் அப்படியே நெருப்பிலே கிடந்தால் அந்த நெருப்புடைய ஜுவாலை தாங்க முடியாமல் வெடித்து பறக்கிறதா இல்லையா. அல்லாஹ் சொல்கிறான், அது சப்தத்தோடு அந்த நெருப்பு வரும். அந்த நெருப்புடைய நிறத்தை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நெருப்பு கிளை விட்டு எரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒரு பயங்கரமான நெருப்பு குறித்து அல்லாஹ் நமக்கெல்லாம் எச்சரிக்கிறான். நண்பர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா யௌமுலா யந்திகூன், இந்த நாளிலே யாரும் பேச முடியாது, இந்த நாளிலே யாரும் மன்றாட முடியாது, இந்த நாளிலே அல்லாஹ்விடம் யாருமே எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. வைலு யௌம இதிலில் முகத்திபீன், பொய்த்திப்பித்தவர்களுக்கு கேடுதான். ஹாதா யௌமுல் ஃபஸ்ல், இதுதான் இந்த தீர்ப்பு நாள். ஜமானாக்கும் வல் அவ்வலின், உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறேன், உங்களுக்கு முதல் அளிக்கப்பட்டவர்களையும் இந்த நாளிலே நான் ஒன்று சேர்த்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போது அல்லாஹ் சொல்கிறான், பாவிகளே, பொய்ப்பித்த மக்களே, இந்த பூமியிலே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட போது என்னவெல்லாம் சூழ்ச்சி செய்தீர்கள், இப்போது முடிந்தால் சூழ்ச்சி செய்யுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இப்போது முடிந்தால் உங்களுடைய பித்தலாட்டங்களை காட்டுங்கள் பார்க்கலாம். என்னுடைய இந்த மறுமைக்கு வந்திருக்கிறீர்கள், என்னுடைய ஆற்றலுக்குள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இப்போது என்ன முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். நண்பர்களே, இவ்வளவு பயங்கரமாக அந்த மறுமையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்கிற ஒரு கஷ்டமான அந்த கொடூரமான நெருப்பை குறித்து அல்லாஹ் விளங்கப்படுத்தி விட்டான். இப்போது விசுவாசிகளுக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதல் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்ய போகிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபீ லிலாலின் வஹயூம், அதாவது இறையச்சமுள்ள மனிதர்கள் நிழலில் இருப்பார்கள், ஊற்றுக்களில் இருப்பார்கள், நிழலில் இருப்பார்கள், ஊற்றுக்களில் இருப்பார்கள். வஃபவாக்கிஹ மிம்மா யஷ்டஹூன், பிடித்தமான பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு சந்தோஷமாக சாப்பிடுங்கள், இந்த பூமியிலே நீங்க செய்த அமலுக்கு பகரமாக தாராளமாக உண்ணுங்கள் என்று சொல்லப்படுமாம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், இப்படித்தான் நாங்கள் நல்லவர்களுக்கு கூலி கொடுப்போம், இப்படித்தான் நல்லவர்களை கைவிட மாட்டோம். நல்லவர்கள் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டிருப்பார்கள், நல்லவர்கள் இந்த பூமியிலே பகைவர்களால் தூசிக்கப்பட்டிருப்பார்கள், நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற பணியிலே துவம்சம் செய்யப்பட்டிருப்பார்கள், ஆனால் நல்லவர்களுக்கு நிறைவான கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நண்பர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், பொய்ப்பிக்கின்ற மனிதர்களே, உங்களுக்கு கேடுதான். இந்த பூமியிலே நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்யென கருதுகிறீர்களா, குலு, நீங்கள் உண்ணுங்கள், வத்தமத்தவு, அனுபவியுங்கள், கலீலன், எல்லாம் கொஞ்ச காலத்துக்குத்தான், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஹெப்பியாக இருங்கள், எல்லாம் கொஞ்ச காலத்துக்குத்தான். இன்னக்கும் முஜிரிமோ, நீங்கள் பாவிகளே தான், பொய்ப்பிக்கின்ற மனிதர்களே, நீங்கள் பாவிகளே தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு தொழுங்கள் என்று சொன்னால் தொழமாட்டீர்கள், ருக்கு செய்யுங்கள் என்று சொன்னால் ருக்கு செய்ய மாட்டீர்கள். பொய்ப்பிக்கின்ற பாவிகளே, இதற்கு மேலும் நீங்கள் என்னதான் பொய்யாக்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறான். நண்பர்களே, நாமெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் என்ன சொன்னான், சூரத்துல் நபையிலே அல்லாஹ் என்ன சொன்னான், இதா இதஷம் சுக்குவிரத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான். இன்றைக்கு நாங்கள் வல்முர்சலாத்தி உருஃபா என்கிற அத்தியாயத்தை பார்த்திருக்கிறோம். இது மொத்தமாக ஒரு 5-6 விடயங்களை பேசியிருக்கிறது, மலக்குகளுடைய ஆற்றலை பற்றி பேசியிருக்கிறது, ஏனே அத்தியாயங்கள் போலவே மறுமை நாளுக்கு முந்தைய நிகழ்வுகளை பேசியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கடந்த கால உம்மத்துக்களை அளித்த முறைமைகளை பற்றி பேசியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்த காலங்களில் அதிகம் பார்த்திருப்பீர்கள், அல்லாஹ் கடந்த கால சமூகங்களை எப்படி எல்லாம் அளித்திருக்கிறான், தண்ணீரை கொண்டு அளித்திருக்கிறான், ஒரு மலக்கை அனுப்பி சப்தம் போட வைத்து அளித்திருக்கிறான், வானிலிருந்து கல்லு மலை பொழிந்து அளித்திருப்பான், பிரம்மாண்டமான சமூகங்களை காற்றை அனுப்பி அளித்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், சில உம்மத்துக்களை பூமிக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டோமே,
அல்லாஹ் சொல்கிறான், சில சமூகங்களை பூமிக்குள்ளே இழுத்துக் கொண்டோமே என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா யாசினிலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் சகோதரர்களே, ஒரு சமூகத்தை நாங்கள் அழிக்க நாடினால் எங்களுக்கு பெரிய படைபலம் தேவையில்லை. ஒரு மலக்கை அனுப்புவோம், அந்த மலக்கு போய் சப்தம் போடுவார்கள், அத்தோடு அந்த சமூகமே அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், அலம் நுஹுலிக்கில் அவ்வலின், நான் கடந்த கால சமூகங்களை அழிக்கவில்லையா, இவ்வாறுதான் இனி வருபவர்களையும் அழிக்க என்னால் முடியும் என்று அல்லாஹ் சொன்னான். நண்பர்களே, தொடர்ந்து அல்லாஹ் மனிதனை எப்படி படைத்தேன், மனிதன் எவ்வளவு அற்பமானவன், நான் உருவாக்கிய மனிதன், நான் கொடுத்த உணவு, நான் கொடுத்த உடல், நான் கொடுத்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு என்னை பொய்ப்பிக்கின்ற மனிதா, உன்னுடைய விடயத்தில் எனக்கு ஒன்றும் பெரியது கிடையாது, பல சமூகங்களை அழித்த ரப்பு என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொன்னான், நரகத்தை குறித்து கொஞ்சம் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டினான். அது எவ்வளவு பயங்கரமான நெருப்பு, கிளைகளாக பற்றி கொண்டு எரியும் என்றான், தீச்சுவாலையை எரியும் என்று அல்லாஹ் சொன்னான். கிட்ட நெருங்க முடியாமல் பயங்கரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி, இறுதியாக முத்தக்கீங்களுக்கு கிடைக்க இருக்கிற நல்ல பல பெறுபர்களையும் சொல்லி அல்லாஹ் முடித்தான். நண்பர்களே, அல்லாஹ் போதுமானவன். இந்த அல் குர்ஆன் எங்களிலே நிறைய தாக்கம் புரிய வேண்டும் சகோதரர்களே. நாமெல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டு போகிற பொழுது இப்படியான வசனங்களை கண்ட கொஞ்சம் நிற்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன பாடம் தருகிறான், இந்த வசனம் என்னில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, கொஞ்சம் கண்ணீரை விட வேண்டும். அன்புள்ளவர்களே, இந்த கொடூரமான நரகில் இருந்து என்னை காப்பாற்றி விடியா அல்லாஹ், இந்த பயங்கரமான தீச்சுவாலைக்குள்ளே என்னை போட்டு விடாதயா அல்லாஹ், இந்த பயங்கரமான தீயை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லையா அல்லாஹ், இப்படியான பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும். அன்பர்களே, நபிமார்கள் அழுதிருக்கிறார்கள், நபிமார்கள் நிறைய நிறைய அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் இந்த ரமலானிலே உள்ள முருகவில்லை என்றால் ஏனைய காலங்களில் உருகாது. அன்பர்களே, ரமலானிலே குர்ஆன் ஓதும் போது உள்ள முருகவில்லை என்றால், கண்கள் கண்டவில்லை என்றால், நம்மெல்லாம் ரொம்ப நஷ்டவாளர்களாக இருந்து விடுவோம். எனவேதான் இந்த குர்ஆன் வசனங்களை குறித்து அடிக்கடி சில வேளை எழுதி வைத்து நீங்கள் ஓதினால் கூட பரவாயில்லை. ஓதிக்கொண்டு போகிற பொழுது இப்படியான கடுமையான வசனங்களை பார்க்கிறீர்களா, ஒரு பேப்பரிலே எழுதுங்கள், இத்தனையாம் அத்தியாயம் இத்தனாம் வசனம், இது இன்ன அம்சங்களை சொல்கிறது, பிறகு ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்கள். ஏன் தெரியுமா, இந்த ரமலானுக்கு பிறகு சைத்தான்கள் எல்லாம் திருப்பி ஓடி வருவார்கள், மனித சைத்தான்கள் எல்லாம் வருவார்கள், அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை எல்லாம் சிந்திக்க வாய்ப்பு தர மாட்டார்கள். அப்படியான ஒரு நிலைமை வருவதற்கு முன்பு அன்பர்களே, நாமெல்லாம் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள முன் வர வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த அத்தியாயங்களை கொஞ்சம் கவனமோடு வாசித்த நம்மளை போன்ற எந்த மூமினும் அச்சமில்லாமல் இருக்க முடியாது. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி வரைக்கும் நீங்கள் எல்லாம் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் நினைக்க முடியாது, இவ்வளவு பயங்கரமான கொடுமைகளை பார்த்துவிட்டு நான் எல்லாம் அவ்வளவு லேசிவில் சொர்க்கம் போய்விடலாம், எனக்குள்ள அமல் எனக்கு தெரியுமே, நான் எவ்வளவு அமல் செய்திருக்கிறேன் என்று மட்டும் நானும் நீங்களும் நினைக்க முடியாது. அன்பர்களே, என்ன காரணம், அல்லாஹ் நாளை மறுமையில் நமது பாவங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்பிட்டு காட்டுவான், நமக்கு செய்த அருளை எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அந்த வேளையிலே அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் எங்களுடைய அமல்கள் எல்லாம் ரொம்ப சொற்பமாக தெரிகிற நாளையில் கைசெய்தப்பட்டு விடக்கூடாது. அன்பர்களே, குர்ஆன் சொல்லுகிற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அத்தியாயங்கள் பயத்தை ஏற்படுத்தியதோ அந்த அத்தியாயங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பயத்தை ஏற்படுத்தட்டுமாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.